ஜடையபாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் கேஜி தொழில் நிறுவனங்களின் ஊழியர்களின் உடல்நலம் பயிற்சி மற்றும் மனவளம் ஊக்குவிக்கும் தனிப்பட்ட பிரார்த்தனை கூடத்தில் ஸ்ரீ பத்மாவதி ஸ்ரீனிவாச பரிணய உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை அடுத்துள்ள தென் திருமலை திருப்பதி ஸ்ரீவாரி ஆனந்த நிலையம் அமைந்துள்ளது. அன்னூர் கோவிந்தசாமி நாயுடு குடும்பத்தினர், கேஜி தொழில் நிறுவனங்களின் ஊழியர்கள், உடல்நலம் பயிற்சி மற்றும் மனவளம் ஊக்குவிக்கும் தனிப்பட்ட பிரார்த்தனை கூடத்தில் ஸ்ரீ பத்மாவதி ஸ்ரீனிவாச பரிணய உற்சவம் இன்று நடைபெற்றது. சித்திரை 29ஆம் நாள் ஸ்ரீ பத்மாவதி ஸ்ரீனிவாச பரிணய உற்சவம் திருப்பாவாடை சங்கல்பம் நித்தியோற்சவம் உடன் முடிந்தது. தொடர்ந்து அதிகாலை 5:55 மணிக்கு சுப்பிரபாதம், 6:30 மணிக்கு காலை நேர பூஜைகள், காலை 9:30 மணிக்கு இரண்டாம் மணி, 10:30க்கு ஸ்ரீ மலையப்ப சுவாமி கருட வாகனத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சப்பரத்தில் புறப்பட்டு கருட வாகனத்தில் எழுந்தருளி கோவிலின் உட்பிரகாரத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்நிகழ்ச்சியில் கேஜி குரூப் சேர்மன் கேஜி பாலகிருஷ்ணன், கேஜி டேனிம் நிர்வாக இயக்குனர் ஸ்ரீராம், ஸ்ரீ கண்ணபிரான் மில்ஸ் நிர்வாக இயக்குனர் ஸ்ரீஹரி, ஸ்ரீனிவாசா கார்மெண்ட் நிர்வாக இயக்குனர் பிரணவ் உட்பட தொழிற்சாலை பணியாளர்கள், பக்தர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.